வணக்கம் வந்து நம்ம என் நமஸ்கார் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முக்காவாசி பிரச்சனை வர்றதுக்கு எதுனால அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீம்ஸ் உலகத்துலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடியதுக்கு உனக்கு வாய் தாண்டா பிரச்சனை அப்படிம்பாங்க உனக்கு நாக்கில் சனி இப்படிம்பாங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா உனக்கு புத்தி சரியில்லை நீ பேசக்கூடிய பேச்சு சரியில்லை எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியில்லை இதெல்லாம் தான் உன்னோடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உண்மையாலுமே சொற்பமான அளவு தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எங்கேருந்து வருது தெரியுங்களா கேட்பது அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் வருது கேட்குறத சரியாக கேட்டுட்டோம்னா உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் சரியாக நடக்கும் இந்த ப்ராசஸ் சரியாக நடந்ததுன்னா பிறகு வெளியே வரக்கூடிய பேச்சுங்கிறதும் சரியாக வரும் அப்போது ஆரம்பம் எங்கே இருக்குது கேட்டல் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ இந்த செவி உணவு அப்படிங்கிறது சரியாக பூர்த்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆயுசில் முக்கால் பங்குக்கும் மேலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஈ எளிதில் தீர்ந்து போயிடும் இது ஒன்றும் பெரிய ராஜவெத்தியம் இல்லை அன்றாட நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வழியை பார்க்கலாம் கணவன் மனைவி ஆகட்டும் இல்லை பெற்றோர்களாகட்டும் இல்லை ஒரு அண்ணன் தம்பி பிள்ளைகளாகட்டும் அவங்க இது பண்ணிக்கிறது நாம் ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுருப்பாங்க இல்லை அவங்க ஒன்று சொல்லுவாங்க நாம் ஒன்று புரிஞ்சுருப்போம் எப்படியே ஒன்று ஒன்று பேச்சு போய் அப்படியே பேச்சு வளர்ந்து போயிடும் இல்லையா இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் நம்ம ஆயுசு பூரா இருக்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இது தான் இது வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியே வரைக்கும் முதலாளி ஒன்று சொன்னார் இவன் ஒன்று புரிஞ்சிருப்பான் இவர் ஒன்று சொன்னார் முதலாளி ஒன்று புரிஞ்சிருப்பேன் இப்படியே ஆயிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ செவி உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எதுக்கு இதை நீங்கள் இருக்க ஏன்னா நம்மளுடைய மக்கள் முக்தி பேற்றுக்கு போகணும் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியை சொன்னதை சொன்னவாறே புரிந்து கொள்ளுதல்ங்கிறது ஒரு நுட்பம் அப்படி இல்லாமல் நீ என்னமோ சொல்லிட்டுரு நான் ஒன்று இருப்பேன் நீ என்ன சொல்கிறையோ அந்த சொல்லக்கூடியதை நான் எப்படி யோசிக்கிறனோ அதுபடி தான் நான் ப்ராசஸ் பண்ணிக்குவேன் நீ என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை அதை எனக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணிக்குவேங்க பொழுது அப்படியே முழுக்க தவறான ஒரு புரிதலுக்கு போயிடும் இது ஏன் இன்றைக்கி சொல்ல வரேன் தெரியுங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தேவை அப்படின்னும் ஆசை அப்படின்னு ஒன்று அந்த வார்த்தையை கூட நான் ஒரு சூசகமாக இருந்துச்சொல்ல நேரடியாக வார்த்தையை பயன்படுத்தியே தான் விளக்கம் சொல்லியிருந்தேன் எப்படி தேவைக்கேற்றார் போல பயணிக்க வேண்டும் அது ஒரு காலத்தில் வந்து எப்படி நமக்கு வந்து போதும் என்ற மனப்பான்மை கொடுக்கும் அதுவே முக்தி பேச்சுக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக பார்த்துருந்தோம் இப்படி தேவை நோக்கியே போகும்பொழுது ஆசைங்கிறது எப்படி நம்மளை டேக் டைவர்ஷன் எடுக்க வச்சு நம்மளை ஒன்றே குளியில் இருந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பொறுமையாக சொல்லி சாமின்னா என்ன சாமினோடைய இலக்கணம் என்ன இறைநிலை அடைந்த ஞானியர்களினுடைய இலக்கணம் என்ன இது எல்லாத்தையும் தெளிவுவாக நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் இத்தனையும் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரமணரோ பெரியவர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அவங்க சொன்னது நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நான் அப்படியே சொன்னேன் அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத வீடியோ பூரா கேட்டு அவர் எப்படி புரிஞ்சிருக்காரு பாருங்க இது அவருக்குன்னு மட்டும் இல்லை இது போல் நம்ம நித்துலந்தண்டவாணி சேனலில் இது நடக்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ பேசுகிறத பேசுன மாதிரி அதாவது சொல்லியதை சொல்லிய வண்ணம் உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் இன்னும் ஒரு படி மேலே கூட இருக்குது ஒரு ஆசான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மட்டுமல்லாது மறைபொருளாக இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது இது ஒரு படி மேலே இருக்கக்கூடிய திறமை இது நிறைய பேர்த்துக்கு வாய்க்கிறதில்ல அது பரவாயில்ல அட்லீஸ்ட்டு சொன்னதை சொன்ன சொன்னமரியாது கேட்டுக்கிட்டால் என்ன நேர்வடையாக சொல்கிறாங்க அது மண்டைக்குள்ளே போய் உட்காந்துரும் அங்கேருந்து ரிசீவிங் எண்டெலாம் நம்ம இருக்கோம் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு ஒரு செய்தி இந்த ரிசீவிங் எண்டை வந்து எம்டிஏ வச்சிருக்கணும் அப்போ தான் இது அப்படியே போய் உள்ளே உட்காரும் இங்கேருந்து உள்ளே வரும்போதே இங்கே ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது உள்ளே வரும்போதே இது அரைப்பட்டு கு நூறாக போயிடும் இங்கே ஏற்கனவே வண்டி ஓடிட்டுருக்கோம் அப்போ இது எல்லாம் மேர்ஜ் ஆகும்போது எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்குவோம் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சராசரியான மனித வாழ்வுலேருந்து முக்தி பேற்றுக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடியதில் எல்லாத்துலையுமே இது தடையாக மாறிவிடும் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு முன்னாடி செவி உணவு அப்படிங்கிறது செவி உணர்வுங்கிறது நல்லபடியாக இருக்கணும் அந்த செவி உணர்வுக்கு நல்லபடியான உணவை கொடுக்கணும் இந்த நல்லபடியான உணவு எப்படி சொல்லியதை சொல்லிய வண்ணம் உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா திருக்குறளில் பாருங்கள் ஒரு ஒரு குரல் இருக்குது கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே ஒரு குரல் பாருங்கள் பத்து இருக்குது நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் செவி கேள்வி உடையார் சரிங்களா செவி உணவிற் உடையார் அவி உணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து அப்படிங்கிறார் வள்ளுவர் யார் ஒருத்தருக்கு வந்து இந்த கேட்டு உணரக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கோ அது மேலே ஈடுபாடு இருக்கோ அதை சரியாக செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையில் அவர்கள் இருக்கிறார்களோ எனக்கு ஒன்று தெரியல என்ன தெரியலன்னு கேட்டுக்கணும் கேட்டதை வந்து அவர்கள் சொல்லிய வண்ணம் உணரணும் இந்த திறத்தை வளர்த்தி கொண்டவர்கள் நம்ம ஒன்று சாப்பாடு படைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாமிக்கு போய் படைக்கிறோம் தேவர்களுக்கு படைக்கிறோம் அவங்க அப்படியே ஃபிசிக்கலாக அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றது அதனுடைய சக்தியை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள்ங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த அவி உணவை எடுத்துக்கொள்ளுவருக்கூடிய வானோருக்கு அது என்ன சொல்கிறது அவி உணவில் ஆன்றோடுக்கு ஒப்பர் நிலத்துங்கிறார் அவர் உணவனுடைய அந்த சக்தியை மட்டும் எடுத்துக்க கூடிய இருக்கக்கூடிய வானவர்கள்னு இருக்காங்க பாருங்க தேவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு செவி உணவில் கவனம் உள்ளவன் அவர்களுக்கு ஒப்பானவனா எங்கே நிலத்தில் வாழும் பொழுதே அப்போ காதில் கேட்கறதுங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து வள்ளுவ வள்ளுவருந்தகை சொல்லியிருக்கிறார் பாருங்க அப்போது ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் கேட்ட கேள்விக்கு வரக்கூடிய பதிலை கூறியதற்கேற்றார் போலவே உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கணும் ஒருபடி நம்ம மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் சொன்னதுக்கு மீறி என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவர்கள் சொல்லியதில் உள்ள நயம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மறைபொருள் அதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியிற அளவுக்குன்னா அது நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறது அது அவரவருடைய திறத்தை பொறுத்தது பட் சொன்னதை சொன்னபடி புரிஞ்சுக்கணுங்கிறது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம வந்து பாடம் படிக்கணும்ல நிறைய நூல்கள் படிக்கணும்ல அப்படின்னு கேட்டால் யோ படிக்கிறத விட கேட்குறது ரொம்ப பெரு சிறந்ததையா அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க புறநானூரில் இருக்குது பாருங்க அது என்ன பழமொழி புறநானூறுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாம் பழமொழி நானூறு புறநானூரில் பழமொழி நானூறு அப்படிங்கிறதுல ஒரு பாட்டு அறுபத்தி ஓராவது பாட்டு பாருங்கள் உணர்க்கு இனிய இன்னீர் உணவு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றது இங்கே உணர்க்கு இனிய இன்னீர் அப்படிங்கிறாங்க சுவையான நீர் அதனால் பருகுதற்கு சுவையான நீர் உணர்க்கு இனிய இன்னீர் ஊழியில் இங்கே அதாவது பிரிதூழியில் என்னும் கிணற்று அகத்து தேரை போல் ஆகார் அப்படிங்கிறாங்க கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தவக்கல்ல தேரை இருக்குது பார்த்தீங்களா அது என்ன நினச்சிக்குமா பருகுதற்கு இனிமையான நீர் வந்து இந்த கிணத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இதை தவிர்த்து வேறு எங்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பிலையே அந்த கிணத்து தேரை உள்ளேயே கிடக்குமா அது அதுக்கு வந்து அந்த கிணறு தான் உலகம் அங்கே இருக்க வாழ்வு தான் வாழ்வு அங்கே கிடைக்கக்கூடிய உணவு தான் உணவு அங்கே இருக்கக்கூடிய நீர் தான் நீர் அதை தவிர அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதுபோல் ஆயிராதீங்க அப்படிங்கிறாங்க அது ஆயிடாதீங்க உண உனர்க்கு இணைய இந்நீர் பிரிதூழில் இல்லாமல் இப்பிரிதூழியில் என்னும் கிணற்று அகத்து தேரைவோல் ஆகார் ஆயிராதீங்க அப்போ என்ன பண்ணணும் கணக்கினை முற்பகலும் முனியாது இனிதோதி ஒரு ஒரு பாடம் படிக்கிறது அப்படிங்கிறத நாள் முழுவதும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் மன சஞ்சலம் இல்லாமல் ஐயோ படிக்கணுமா இதை வேறு இந்த புத்தகம் த சோடு இருக்குது யார் யா இது படிக்கிறது இந்த பாட்டை படித்தாலும் நமக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது எழுத்து கூட்டி படிக்கிறோம் கீழே விளக்கம் சொன்னால் அந்த விளக்கத்தை போய் சொன்னாலும் அந்த விளக்கத்துக்கு அது பொருள் இல்லை மறை பொருள் ஒன்று இருக்குன்னு வேற ஒன்று சொல்கிறாங்க இதுக்கு பேசாமல் நான் கேட்டுகிட்டே போயிடலாம் போல் இருக்குது இதை படித்து இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நாள் முழுக்க படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி வர்றாங்க பாருங்க ஆனால் அப்படி படிக்கிறத காட்டிலும் என்ன சொல்கிறாங்க பாருங்க கணக்கினை முற்பகலும் முனியாதி இனிதோதி அப்படி இருக்கிறத காட்டிலும் நால் பூரா படிக்கணும் சோம்பல் இல்லாமல் அப்படி இருக்கிறத காட்டிலும் கற்றலின் கேட்டலே நன்றுங்கிறாங்க நீ முக்கிய முக்கிய படிக்கிறது உண்மை தான் ஆனால் அதை காட்டிலும் கற்றலின் கேட்டலே நன்றுங்கிறாங்க ஏன் ஒரு ஆசிரியர் நமக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் படித்து வச்சிருப்பார் அவருடைய அனுபவத்தோடு அதை சேர்த்து அவர் வந்து ஒரு நயமாக அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு வச்சிருப்பார் அப்போ அதனுடைய வெளிப்பாடு அவர் கற்று கற்றதனுடைய ஒரு அனுபவத்தினோட கூடி வெளியே வரக்கூடிய அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது நாம கற்று நாம ஒரு அனுபவத்திற்கு உட்பட்டு நாம ஒரு புரிதலை வர க வருவதை காட்டிலும் மிகையானது அதனால தான் ஆசிரியருக்கு மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகம் ஒரு சிலர் இன்னைக்கு ஆசிரியருக்கு ஒப்பான ஒரு இலக்கணத்தோடு நடக்கிறதுக்குள்ள அவங்கள விட்டுருவான் இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்னு இருக்கிறாங்க இல்லையா அவர்களை நம்ம எடுத்துக்கணும் அப்போது கற்றலின் கேட்டலே நன்றுனு சொல்லக்கூடியது எப்படி என்னுடைய அனுபவம் முழுக்க நான் அப்படியே கற்றதோடு சேர்ந்தது கற்றதோடு நிறுத்தாமல் அதை நான் என் வாழ்வில் வந்து நான் ஒன்றரை கலந்து நிறுத்தி அதை அனுபவப்பட்டு பார்த்ததனுடைய அனுபவம் இருக்கு பாருங்க அதனோடு சேர்ந்த அந்த பாடத்தை நான் சொல்லி தரும்போது நீயா படித்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் இது மிகைப்பட்டது அப்போது காதில் கொடுத்து வாங்குறதுங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கணும் பழைய காலத்தில் குருகுல கல்வி போகும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி தந்துட்டுருப்பாராம் அந்த பாடத்தை என்ன பண்ணுவாங்களாம் மணலில் தான் எழுதிக்குவாங்களாம் இப்படி என்ன இன்னும் இன்றைக்கு மாதிரி சிலேட்டு பென்சிலு ஏசி ரூம் எல்லாம் கிடையாது படிக்கிறதுக்கு ஏசி பஸ்ஸு கக்கூஸ் மாவு கொண்டு ஏசி இனி இருக்குது பள்ளிக்கூடம் அப்படியெல்லாம் இருக்குது எதுக்கு சரி அதை விட்ருவோம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது மரத்துக்கீழே உட்காந்துட்டு இருப்போம் ஆசிரியர் வந்து பெரிய ஒரு இருக்கையில் இருப்பார் அந்த மரத்து மேலே ஒரு திண்டு மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதில் உட்காந்துருப்பார் மாணாக்கர்கள் கீழே இருப்பாங்க ஆசிரியர் போதிச்சுக்கிட்டே இருப்பார் போதிப்பதை அவர்கள் கீழே தரையில் எழுதிட்டே வருவாங்க மணலில் எழுதி என்ன இருப்போகுது இப்போ அதை எழுதிட்டு அப்படியே அதை அழிச்சிட்டு ஆசிரியர் அடுத்தது சொல்லும் போது எழுதிட்டே வருவாங்க அவ்வளோதான் ஆசிரியர் ஓரளவு தான் சொல்லுவார் அவர் சொன்னது அவர்கள் மனதில் பதிஞ்சிடும் இவ்வளோதாங்க ஒரே தடவை தான் சொல்லுவோம் ஒரு ஒரே தடவையில் மணலில் எழுதுவாங்க அழிச்சிருவாங்க மணலில் எழுதுவாங்க அழிச்சிருவாங்க இப்படியே இருக்கும் ஆனால் மணன் பதிஞ்சிரும் இந்த பதிந்ததை அன்றைக்கி நாள் பூரா ஆசிரியர் கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லித் தருவேன் அப்புறம் இதர வேலைகள்லாம் இருக்கும் சரிங்களா அந்த இதர வேலைகள் இருக்கும்பொழுது இன்று கற்ற பாடத்தில் என்ன நுட்பம் உள்ளது ஆசிரியர் ஏன் இதை சொன்னார் அப்படிங்கிறத அந்த மாணாக்கன் ஆராயணும் தனக்கு தனக்குத்தானே ஆராய்ந்து பிற மாணவர்கள் கூட சேர்ந்திருந்து அவர்கள் கூடையும் சேர்ந்து ஆராய்ந்து அதனோடு வெளிப்படக்கூடிய புரிதலையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சந்தேகங்களையும் மனதில் வாங்கி நிறுத்தி அடுத்த நாள் பாடத்திற்கு போய் உட்காரும் பொழுது முந்தைய பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் உள்ளதான்னு ஆசிரியர் கேட்பார் மாணாக்கர்கள் ஆசிரியரிடம் மறுகேள்வி கேட்கணும் தன் புரிதல் சரியானும் கேட்கணும் ஆசிரியர் தெளிவு கொடுத்ததற்கு பிறகு அடுத்த பாடத்துக்கு போவார் இப்போ கேட்டல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது யோசிச்சு பாருங்க கேட்டதோடு உற்றக்கூடாது கேட்ட பிறகு தான் ஆராய வேண்டும் பிறரோடு கலந்துரையாடல் வேண்டும் எழக்கூடிய புரிதலையும் எழக்கூடிய சந்தேகங்களையும் மறுநாள் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும் அது சரியான நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணுமில்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நம்ம தெளிவு பண்ணிக்கணுமில்ல அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் க்ளாஸ் போனாலும் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் ஒரு நாலு புத்தகம் படித்து எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் இல்லை இது 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 ஒரு தொடர் பயிற்சி இது ஒரு தொடர்ந்து அதற்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் போற்றி போற்றிப்பகரோடைய எடுத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது நூலாசிரியர் தன் ஆசிரியர்கிட்ட கேட்டது மட்டும் இல்லாமல் தான் சுய ஆராய்ச்சி பண்ணினதைய அந்த வெளிப்பாட அந்த நூலில் நம்ம பார்க்கலாம் ஒரு மாணாக்கன் எப்படி கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு ஆசிரியராக ஒரு ஆசிரியர் எப்படி பதில் சொல்லுவாருங்கிற அந்த நடையில் அது இருக்கும் இப்போ இந்த நடை வந்து ஒரு மாணாக்கன் கேட்டவர் சொன்னாரா சொன்னாரா அப்படிங்கும்பொழுது அதற்கு முன்னதாகவே அவர் அதில் யோசிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு இந்த பதில் வந்திருக்கும் முதல்ல அந்த நூல் வந்து மாணாக்கன் கேட்டு சொன்னதனுடைய நடையும் கூட அவர் எழுதியிருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவரே யோசித்து அதற்குண்டான பதில் தேடுனதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நூலினுடைய வெளிப்பாடு இல்லையா அப்போ அந்த புரிதல் எந்த அளவுக்கு வரும் அப்போ அவர் அவர் ஆசிரியர்கிட்ட எவ்வளோ கவனமாக பாடம் படிச்சிருந்திருப்பாருன்னு பாருங்கள் இப்போ கேட்டலின் கேட்டல் அப்படிங்கிறது அவ்வளோ நுட்பமான ஒரு விஷயம் ஏன்னா அம்மா சொல்லுது இல்லை அம்மா தான் முதல்ல பாடம் நமக்கு கேட்டல் தாங்க அம்மா சொல்லு அப்பா சொல்லு என்னந்தது கேட்குறது தான் முதல் அந்த இடத்துல கேட்குறது தான் டாமி அப்படின்னா அந்த டாமி திரும்பும் பார்த்திங்களா அப்போ இங்கே என்ன நடக்குது கேட்டல் திருவாசகத்தில் முத அது சிவபுராணம் பூரா பாட்டுன்னு சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான் எல்லாம் சொல்லி கடைசியாக முடிக்கிறார் சொல்லிய பாட்டை பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிறார் அந்த வரியை எல்லாருமே விட்டுருவாங்க அப்படி ஃப்ளோவாக படிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுதான் அங்கே சொல்லிய பாட்டை பொருளுணர்ந்து சொல்லுவார் படித்தேன் புரியல ஆசிரியர் சொல்கிறத கேட்டுட்டேன்னா எனக்கு புரிஞ்சுருமே அதை பண்ணணுமே அதை பண்ணணுமே இல்லையா ஸோ இதுதான் ஸோ கேட்டல் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதை சொல்லுவதற்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு இந்த பதிவுக்காக நீங்கள் கேட்கணும் இல்லை நான் சொன்னதுக்காக இந்த கமெண்ட்டுக்காக நினச்சிக்காதீங்க இது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க எல்லா இடத்திலும் பயன்படும் அதனால கவனம் தேவைங்கிறதுக்காக சொன்னேன் சரிதானே தான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்க கன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம் நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் துவர் இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல இருந்து பண்ணி நன்றி